ஒரு சில சம்பவங்கள் தொடர்பாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாநகர காவல் ஆய்வாளர்கள் புலன் விசாரணை செய்து வந்தார்கள். இந்த நிலையில் 23ஆம் தேதி, அதாவது முந்தா நாள் ஆஃப்டர்நூன் பிற்பகல் நேரத்தில், புனியமுத்தூர் பகுதியில் ரகு அப்படிங்கிற ஒரு இந்து முன்னணி பொறுப்பாளர் அவருடைய வீட்டு முன்னாடி நிறுத்தி வச்சிருந்த காரில் மேலே ஒரு எரிபொருள் ஊற்றி அதில் தீ பற்ற வைத்த சம்பவம், அன்னைக்கு அதே நாள் இரவு 11 மணி அளவில் குனியமுத்தூரில் அதே பகுதியில் ஒரு பாட்டிலில் கெரசின், அதாவது மண்ணெண்ணெய், அப்புறம் திரி இதெல்லாம் வச்சு எரிஞ்சிட்டு பரத் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பிஜேபி உறுப்பினர் அவருடைய வீட்டில் போட்டு போன அந்த பாட்டில் வித் கெரசின் அண்ட் திரி, இந்த சம்பவத்துக்கும் நம்ம வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். ஒவ்வொரு இந்த இரண்டு வழக்கிலும் தனித்தனியாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து நுண்ணறிவு சேகரித்தும் சிசிடிவி கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்களில் உள்ள பதிவுகளை ஆய்வு செய்தும் புலன் விசாரணை, மற்ற வகைகளில் புலன் விசாரணை செய்தும் தொடர்ந்து செய்ததில் 2 கைது செய்திருக்கின்றோம். இந்த 2 இந்த 2 சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. முதல் நபர் ஜேசுராஜ் என்று சொல்லக்கூடிய பெயருள்ள நபர், ஏஜ் 34. ரெண்டாவது இலியாஸ் என்று சொல்லக்கூடிய நபர், அவருக்கும் ஏஜ் அரவுண்டு 34. இதில் இலியாஸ் என்பவர் அதே பகுதியை, திருவள்ளுவர் நகர் என்ற பகுதியை சேர்ந்தவர், குனிமுத்தூரில் இருக்குது. ஜேசுராஜ் அறிவொளி நகர், மதுக்கரை அருகில் உள்ள அறிவொளி நகரை சேர்ந்தவர், ஏற்கனவே இந்த பகுதியில் இருந்தவர். இப்போது கண்காணிப்பு கேமராக்களினுடைய பதிவுகளின் அடிப்படையிலும் மற்றும் டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன், ஒரு சில டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன் மூலமாகவும் நுண்ணறிவு மூலமாகவும் சேகரித்தல் மூலமாகவும் இவர்கள் குற்றவாளிகள், இவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பது, 2 சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் குனியமுத்தூர் ஆய்வாளர் இவர்கள் இருவரையும் கைது செய்திருக்கின்றார். இதில் 2 எஸ்டிபிஐயில் பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க அந்த பகுதியில். இப்போது இருவரும் காவல் விசாரணை முடிஞ்சு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்படுவார்கள். இதில் மீதமுள்ள வழக்குகள் கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்தவரைக்கும் 6 இதுபோன்ற வழக்குகளும், 1 பஸ்ஸு கண்ணாடி உடைத்த வழக்கும் உள்ளது. இதில் இப்போ இந்த 2 குற்றவாளிகளை கைது செஞ்சுருக்கிறோம். மீதி உள்ள வழக்குகள்லேயும் நிறைய முன்னேற்றம் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு சில இன்னும் 2 ரொம்பவே நெருங்கிட்டோம் குற்றவாளிகளை. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மீதி 2 கூட குற்றவாளிகளை நாம் கைது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஏற்கனவே மேலும் குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதற்காக பல்வேறு படைப்பிரிவுகள், லோக்கல் போலீஸ், தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், கமாண்டோ ஃபோர்ஸ், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அதேபோல் ஆர்ஏஎஃப் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், இதிலெல்லாம் இருந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது கடைசி சம்பவம் நேற்று முன்தினம் இரவு, அதுதான் இப்போ குற்றவாளி கைது செஞ்சுருக்கிறோம். அதன் பிறகு சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை. ஏற்கனவே பல்வேறு மதத்தினை சார்ந்த அமைப்புகளைச் சேர்ந்த அவருடைய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து பேசியிருக்கின்றோம். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றார்கள், ஒத்துழைப்பு கொடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். கோவை மாநகரில்
அமைதியாக இருக்கின்றது. எந்த பதற்றமும் எதுவுமில்லை. பதிவு செய்த வழக்குகளில் மீதமுள்ள வழக்குகளிலும் குற்றவாளிகளை கூடிய விரைவில் கைது செய்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்.